புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பயன்பாட்டிற்கு வந்த சில நாட்களிலேயே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் கசியும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பகவாண்டிப்பட்டி ஊராட்சியில் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கடந்த ஆண்டு சுமார் 11 லட்சம் மதிப்பீட்டில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு திமுக அமைச்சர் ரகுபதியால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. ஆனால் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சில நாட்களிலேயே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூரில் அரசு தொகுப்பு வீடு இடிந்து விழுந்ததில் வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இங்குள்ள அரசு தொகுப்பு வீடுகள் சிதிலமடைந்துள்ள நிலையில் இதனை சீரமைத்து தரக்கோரி பலமுறை வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் கருப்பன் மீது வீடு திடீரென இடிந்து விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த முதியவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் வெட்டுமணி பகுதியில் உள்ள ஒய்எம்சிஏ மையத்தில் தமிழ்நாடு அனைத்து பழங்குடியினர் பேரியக்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மணிப்பூரில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறைகளை தடுத்து நிறுத்த மத்திய அரசு முன்வர வேண்டும், பழங்குடியின மக்களுக்கு தனி அமைச்சகம் வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கடலூர் அருகே சொத்து தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நெய்வேலி அருகே கீழ் வடக்குத்து கிராமத்தைச் சேர்ந்த ரகுபதி உதயசூரியன் ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சொத்து தகராறில் ரகுபதியை உறவினர்களுடன் சேர்ந்து உதயசூரியன் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரகுபதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ரகுபதியின் இறப்புக்கு காரணமானவர்களை கைது செய்யக்கோரி வடக்குத்து சாலையின் குறுக்கே உடலை வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக மீன்பிடித்தனர். பொன்னமராவதி அருகே கருப்புக்குடிப்பட்டி கிராமத்தில் மழை பெய்யவும் விவசாயம் தழைக்கவும் வேண்டி கண்டனி கண்மாயில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் பாரம்பரிய முறையில் ஊத்தா, வலை, பரி, கச்சா ஆகிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் உற்சாகமாக மீன்பிடித்தனர். நாட்டு வகை மீன்களான கட்லா, விரால், ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ச்சியாக வீடுகளுக்கு அள்ளிச் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அடுத்த கல்லணை பாலத்தில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலால் சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லணை அணைக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்து குளித்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்ததால் கல்லணை பாலத்தில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விடுமுறை நாட்களில் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை பணியில் ஈடுபடுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். குமரி மாவட்டம் குழித்துறை அருகே ஹல்வா மாஸ்டராக பணிபுரிபவரின் மனைவி மற்றும் குழந்தை மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறுமுக கண்ணன் என்பவர் மீனச்சலில் உள்ள அல்வா கடையில் மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி தனது மனைவி சண்முக ஆனந்தி மற்றும் 1 வயது மகள் முத்து இனியாவுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் வழக்கம் போல் பணி முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மனைவி மற்றும் மகளை காணாமல் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து களியக்காவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை அருகே வியாபாரியின் வீட்டு கதவை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 13 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். கிணத்துக்கடவு அருகே கோவில்பாளையத்தில் வசித்து வரும் கயிறு வியாபாரி முகமது ஜாஃபர் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவரை மனைவி மற்றும் மகள்கள் கவனித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் முகமது ஜாஃபரின் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 13 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நகராட்சிக்கு சொந்தமான நடமாடும் குடிநீர் கசிவுகளை சரி செய்யும் வாகனத்தில் மணலை ஏற்றி சாலை பணி நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக RSS தலைவர் மோகன் பகவத் உதகைக்கு வருவதையொட்டி குண்டும் குழியுமாக கிடக்கும் சாலைகளை நகராட்சி நிர்வாகம் சீரமைத்து வருகிறது. இந்த நிலையில் குடிநீர் கசிவுகளை சீர் செய்யும் வாகனத்தில் மக்கு ஜல்லி, எம் சாண்ட், மணல் மற்றும் மண்வெட்டி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றி வந்து சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை திருவொற்றியூர் அருகே குடிபோதையில் மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்ட பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். தாங்கள் தியாகராயபுரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது மாடியில் வசிக்கும் புஷ்பகாந்தன் வசந்தி தம்பதிக்கும் எதிர்வீட்டில் உள்ள குமார் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது குடிபோதையில் இருந்த குமார் மாடியின் பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்த வசந்தியை தள்ளிவிட்டுள்ளார். அப்போது வசந்தி தரைத்தளத்தில் விழுந்து படுகாயமடைந்ததை அடுத்து குமார் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வசந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கழிவுநீர் தொட்டியை அகற்றுவதற்கு வைத்த வெடி வெடித்ததில் சிறுமி உள்ளிட்ட இருவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பள்ளக்காட்டைச் சேர்ந்த ராஜேந்திரன் அவருக்கு சொந்தமான கிழங்கு மில்லில் உள்ள கழிவுநீர் தொட்டியை அகற்ற முயன்றுள்ளார். இதற்காக முத்துராஜ் என்பவரை அழைத்து வந்து அனுமதியின்றி வெடி மருந்தை பயன்படுத்தியுள்ளார். அப்போது வெடி வெடித்ததில் ஏற்பட்ட அதிர்வால் அருகாமையில் உள்ள இரண்டு வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் இதில் முத்துராஜா மற்றும் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த கிளாடிஸ் என்ற சிறுமி ஆகியோர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தற்காலிக பேருந்து நிலையம் செல்ல போதிய வழிமுறைகள் ஏற்படுத்தப்படாததால் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். உசிலம்பட்டி பேருந்து நிலையம் விரிவாக்கப் பணிக்காக மூடப்பட்ட நிலையில் தற்காலிக பேருந்து நிலையம் செல்ல போதிய வழிமுறைகள் ஏற்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இதனால் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் அதிக அளவு வராமல் சாலையோரத்திலேயே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்கிறது. ஆகவே போதிய நபர்களை நியமித்து பேருந்துகள் எங்கு நிறுத்தப்படும் என்ற அறிவுரைகள் வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நிலக்கரி ஏற்றி வந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தேனிக்கு நிலக்கரி லோடு ஏற்றி கொண்டு வந்த லாரி எஸ்எஸ்புரம் விளக்கு பகுதி அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது நிலை தடுமாறி சாலையின் நடுவே இருந்த சென்டர் மீடியனில் மோதியதில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. லாரியில் இருந்த நிலக்கரி சாலை முழுவதும் சிதறி போக்குவரத்து பாதிப்படைந்தது. இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். சிவகங்கை அருகே பேக்கரியில் வடை போடும்போது ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. கல்லலை சேர்ந்த சகுந்தலா என்பவர் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை கடையை திறந்த ஊழியர் வடை போடும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சட்டையில் இருந்த எண்ணெயில் தீப்பற்றி கடை முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். கடை முழுவதும் தீப்பிடித்து எரிந்ததால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே வயலுக்குள் சீறி பாய்ந்த கார் விபத்திற்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக காரில் பயணம் செய்த நபர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பூதலூர் அகிலாண்டேஸ்வரி நகரை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவரது மனைவி மற்றும் இரு மகள்களுடன் காரில் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அடச்சூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் மற்றொரு வாகனத்திற்கு வழிவிட முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வயலில் புகுந்து விபத்திற்குள்ளானது. இதில் காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புவனகிரி, கீரப்பாளையம், சேத்தியத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் நீங்கி இதமான சூழல் நிலவியது. குறுவை பயிர் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் இந்த மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.